சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ பார்க்கணும் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே தெரியும், சீவகனை தலைவனாக கொண்டு தான் நம்ம வந்து இந்த நூல் இது பண்ணுறோம். ஆனால் இந்த பாடத்தில் என்ன பண்ணிக்கான, இந்த 9th நியூ புக்குங்கிறனால ஏமாங்காத நாட்டின் வளத்தை பற்றி, அந்த ஏமாங்காத நாடு அந்த நாடை பற்றின வளத்தை பற்றி தான் இந்த நூலே வந்து சொல்லுது. வேறு நீங்கள் ஃபுல்லாக படித்தாலும் இந்த நாடோட பேர் மட்டும் தான் கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து நூல் வெளியீடை பற்றி பொறுத்தளவுக்கு நீங்கள் படித்தே ஆகணும். சீவக சிந்தாமணிங்கிறது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான், எல்லாருக்கும் தெரிஞ்சதான். விருத்தப்பாவில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் இது, ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. விருத்தப்பாவில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது, இந்த சீவக சிந்தாமணி. ஏன்னா விருப்பத்தோடு ஏற்றிருக்காரு. இளம்பகங்கிற உட்பிரிவு வந்து இதில் காணப்படுகிறது. எத்தனை இளம்பகம்னா 13 இளம்பகம். சீவக சிந்தாமணிக்கு எத்தனை இளம்பகம், 13 இளம்பகம். இவர் வந்து 9th நூற்றாண்டை சேர்ந்தவர். இது ரொம்ப முக்கியமானது பாருங்கள், நம்பர்ஸ்லாம் பாருங்கள், 1, 3, 3 அப்படிங்கிற மாதிரி. 13 இளம்பகம், 13 இளம்பகம், 9th நூற்றாண்டை சேர்ந்தவங்க சீவக சிந்தாமணி, 9th நூற்றாண்டு. இது ரெண்டு மூட்டையும் சொல்லி சொல்லி பார்த்தோம் நமக்கு அது அழகாகவே வந்துடும். எப்பயுமே இவர் என்ன பண்ணிக்காருனா, ஒரு சீவக சிந்தாமணியை பாடுறதுக்கு முன்னோட்டமாக நரிவிருத்தத்தை பாடியிருக்காரு. இதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷல் விஷயமே. மணநூல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், மணநூல் அப்படிங்கிறது தெரியும். இதில் புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டது 9th நூற்றாண்டு, அதுக்கப்புறம் என்னது 13 இளம்பகம், அதுக்கப்புறம் என்னது மணநூல், நரிவிருத்தத்துடைய முன்னோட்டமாக சீவக சிந்தாமணியை படிச்சிருக்காங்க, ரைட். அடுத்தது முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். முத்தொள்ளாயிரம்னா சேர சோழ பாண்டியரை பற்றி தான், மூணு பேரை பற்றி தான் இதில் மையமான ஒன்று. அதாவது எந்த மன்னரை குறிப்பிடாமல் அந்த சேரர் சோழர் பாண்டியர் அப்படிங்கிறத மையப்படுத்தி அதில் சொல்லிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடா, பாடல் வரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்கிறேன். பாடல் வரியில் சேரநாடுனா வேல் அப்படின்னு வந்துருச்சா, கோக்கோதை நாடு, அது கூட கேட்பாங்க பொறுத்துக்களை. கோக்கோதை நாடு வேல் அப்படின்னு வந்துருச்சா, அதனால் அதை யாவும் வச்சுக்கலாம். சேரநாடுக்கு சோழநாடுனா உழவர்கள் அப்படின்னு வந்துட்டாலே போதும். உழவர்கள், யானை, இந்த அப்போல்லாம் உழவர்கள் வந்து யானையை வச்சு அந்த விவசாயம் பண்ணும்போது இது அடிப்பாங்க, போர் அடிப்பாங்கள்ல, அதுக்காக இந்த இது வந்து சொல்கிறாங்க. உழவர், யானைன்னு வந்தால் சோழநாடு. பாண்டிய நாடுனாலே ஒன்றே ஒன்று தான், முத்து கடைசியில் வந்திருக்கும் பாருங்கள், நகை முத்து, இந்த நகைச்சுவை முத்து மாதிரி நகை முத்துன்னு வந்திருக்கும். அது வந்து என்ன நாடுனா வெண்குடையான் நாடு, ஏன்னா குடை ரொம்ப முக்கியம் பாண்டிய நாடுக்கு. அப்போ கோ கிள்ளி, அந்த கிள்ளினாலே கிள்ளி வளவன்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அதனால் கிள்ளி அப்படிங்கிறது இருக்குது. கோட்வேடு எல்லா பாடல்லையும் இருக்கும், அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது என்னென்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். வெண்பா நண்பா, இந்த சேரர் சோழர் பாண்டியர் மூணு பேரும் நண்பர்களாக வாழ்ந்திருக்காங்க, அதனால் வெண்பாவால் எழுதப்பட்டிருக்குது, நம்ம நண்பாவால் எழுதப்பட்டிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதில் புறத்திரட்டு வாயிலாக 108 பாடல்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மூன்று பாடப்பட்ட, அதாவது மூன்று மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்கள் வந்து புறத்திரட்டு என நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைத்துள்ளன அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறையா நூல் முழுமையாக கிடைக்கல, ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே கிடைக்கல, கிடச்சிருந்தா நேரம் நம்ம அவ்வளோதான். ஸோ 108 நூல்கள் கிடச்சிருக்குங்கிறாங்கள புறத்திரட்டுனா. இது ஏற்கனவே நிறையா செமினாரில் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். பொதுவாக சேர சோழ பாண்டியர் வந்தாங்கன்னா ஃபோன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு திருட்டு நடந்து வச்சுன்னு வச்சுக்காங்க, அவங்க 108 கால் பண்ணிட்டுருவாங்க. திருட்டு நடந்தால் 100க்கு தான் கால் பண்ணோம், அவங்க 108 கால் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதான் டக்குன்னு வந்து நிற்கும் அப்படிங்கிறக்காக, அது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த வண்டி சவுண்டை கேட்டு எல்லாம் ஓடி போயிடுவாங்கல்ல. ஸோ அதான் 108 புறத்திரட்டுனா 108 கால் பண்ணுவாங்க சேரர் சோழர் பாண்டியர். அது மூலமாக முத்தொள்ளாயிரங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது சேர நாடுனாலே அந்த என்னது அச்சம் இல்லாத நாடுன்னு சொல்கிறாங்க. சேர நாடு என்னது அச்சம் இல்லாத நாடாக. சோழ நாடு வந்து ஏற்களம், ஏற்களத்துக்கு ரொம்ப முக்கியமான நாடு. பாண்டி நாடுங்கிறது முத்துடைய நாடு அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே 5th நூற்றாண்டில் நடைபெற்றது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாடம் அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்கும். தேங்க்யூ.